வணக்கம் நண்பா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் டீசல் விலை ஒரு பக்கம் ஏறியிருந்தாலும் ஆட்டோமொபைல் நிறுவனத்தில் ஸ்கூட்டராகட்டும் காராகட்டும் எல்லாரும் தன்னுங்களை நிறுவனத்தை சார்ந்த வாகனங்களை எலக்ட்ரிக் வாகனங்களாக மாற்றிட்டு வர காலத்தில் நாங்களும் எலக்ட்ரிக் கார் அறிமுகப்படுத்துகிறோன்னு சொல்லி இன்னைக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் ராயல்ஸ் நிறுவனம் தான். அவங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குளோபல் வார்மிங்கை மனசில் இவங்களும் கருத்தில் கொண்டு எல்லா ஆட்டோமொபைலும் எப்படி மின்சார வாகனத்துக்கு மாறுறாங்களோ நாம்ளும் அதை மாதிரி மாறணும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த சூப்பர் லக்ஸரி எலக்ட்ரிக் காரை அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோடைய அறிமுகமாக ஒரு கூட்டத்தில் சொல்லியிருக்காங்க, இது ஒரு சூப்பர் லக்ஸரி காராக இருக்கும், மக்கள் பயன்பாட்டுக்கு உலக கோடிசோல தான் இந்த காரை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் காரை பயன்படுத்துறதுக்கு ஒரு லக்ஸரி காரை கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போன்றத ஒரு பெருமிதத்தோடு சொல்லியிருக்காங்க. ஆனால் லக்ஸரி கார், இந்த காருடைய சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெட்ரோல் போட தேவையில்லை, டீசல் போட தேவையில்லை. ஒரு தடவை சார்ஜ் பண்ணால் 500 கிலோமீட்டர் பயணிக்கலான்றத இங்கே ஒரு ஆணித்தரமாக பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டரி பார்த்திங்கன்னா இதில் பயன்படுத்துகிறாங்க இல்லைங்களா, அதோடைய பவர் பார்த்திங்கன்னா 100 கிலோவாட்ஸ் பவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட்டு, இது வரைக்கும் ஆனால் விலை இப்போ அவங்க சொல்லவே இல்லை. இதோடைய விலை என்ன அப்படின்றத ஒரு எந்த இடத்துலையும் அவங்க குறிப்பிட்டே சொல்லலை. இதோடைய சிஇஓ அவங்க என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, வருங்காலத்தில் எங்கள்கிட்ட இருக்கிற எல்லா மாடலையும் நாங்கள் எலக்ட்ரிக் காராக ஒரு சூப்பர் லக்ஸரி காராக மாற்றி காமிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட பெருமிதமாக சொல்லியிருக்காரு அதனுடைய சிஇஓ. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருங்காலத்தில் எல்லா மின்சார வாகனமும் இப்போ இருக்கிற பெட்ரோல் டீசல் எல்லாமே மாறுன்ற நம்பிக்கை அனைவருக்கும் வந்திருக்கு.